Very good morning, students. Last class we discussed about waste management. Do you remember the steps? Let us recall 1 minute. The first step, separation of waste. Second one is waste collection and transportation. Third one, waste recycling and composting. Last step, waste disposal. Today's class, we learn about the 3 R's. The 3 R's stands for reduce, reuse and recycle. Now, let us see the book line. First one, reduce. Reduce paravala, miss bracket panni kaamichirpen, adu appadi underline pannikonga. Reduce is to make or useless material. Reduce na enna? Kuraithal. Reduce means to make or useless material. Waste nama kuraiva uruvaakkuvadum adu kuraiva payanpaduthuvadum enna solrona reduce nu solrom. This is to make, buy and use things that create less waste. இந்த ரெடியூஸ் முறையை நம்ம பயன்படுத்துறதுனால குறைவான பொருட்களை தான் தயாரிக்கிறோம், குறைவான பொருட்களை தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதனால் குப்பைகள் என்னாகும்? குறையும். இட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ ஃபஸ்ட் அண்ட் இட் இஸ் ஈஸி டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஹவு கேன் ஐ மேக் லெஸ் வேஸ்ட். முதன்மையாக செய்யக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் என்னென்ன அப்படின்னா, குப்பைகளை குறைவாக உருவாக்குவது. எப்படின்னு நம்மளை நாம் என்ன பண்ணிக்கணும்? க்வெஸ்சன் கேட்டுக்கணும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் பிலோ. நம்ம வேஸ்ட்டை எப்படி ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூ கேன் பை எ ரீஃபில் பென் அண்ட் சேஞ்ச் த ரீஃபில் ஒன்லி வென் த இங்க் இஸ் யூஸ்ட். அதாவது ரீஃபில் பென் யூஸ் பண்ணும்போது அந்த இங்கு காலியானதும் நியூ ரீஃபில் வாங்கி யூஸ் பண்ணணும், நியூவாக பென் வாங்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இங்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம், பேனாவோட தூக்கி வீசிடுவோம். அப்போ அது என்ன ஆகுது, வேஸ்ட்டு அதிகமாகுது. அப்போ அந்த இடத்துல நம்ம ரீஃபில் மட்டும் வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டு யூஸ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், வைல் ஷாப்பிங் வித் யுவர் பேரண்ட்ஸ் யூ கேன் கேரி எ கிளாத் பேக். இன் திஸ் வே யூ கேன் அவாய்ட் பையிங் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ். இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் ஷாப்பிங் போகும்போது வீட்டிலேருந்து என்ன பண்ணுங்கள், கிளாத் பேக்கை எடுத்துகிட்டு போங்க. அதன் மூலமாக பிளாஸ்டிக் கேரி பேக்கை நம்ம வாங்குறது என்ன பண்ணலாம், ரிடியூஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், இஃப் யூ வாண்ட் டு சிப்ஸ் ட்ரை டு ரிடியூஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் பை பையிங் சிப்ஸ் ஃப்ரம் எ லோக்கல் ஸ்வீட் ஷாப் இன் யுவர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். சிப்ஸ் வாங்க போகும்போது பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கடைக்கு போகும்போதே உங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாக்ஸில் என்ன பண்ணலாம், சிப்ஸை வாங்கிட்டு வரலாம். பாக்ஸ் எடுக்காமல் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேரி பேக்கில் போட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ வேஸ்ட் என்னாகும், அதிகமாகும். ஃபோர்த் பாயிண்ட், தமிழ்நாடு ஹேஸ் மெனி பஸ்ஸஸ் விச் ஷெல் ஃபுட் இன் பல்க். யூ கேன் ரிடியூஸ் வேஸ்ட் by buying things from a bazaar instead of a small shop. உணவுப் பொருட்களை கம்மியான அளவில் வாங்குவதற்கு பதில் பஸாரில் போயிட்டு என்ன பண்ணலாம், அதிக அளவில் வாங்கலாம். இதன் மூலமாக என்ன பண்ணலாம், வேஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா பாருங்கள். யூஸிங் ஓல்டு வாட்டர் பாட்டில்ஸ் மேக் டிஃப்ரெண்ட் திங்ஸ் சச்சஸ் பேர்ட் ஃபீடர், ஃப்ளவர் வாஷ், பென் ஹோல்டர் அண்ட் வால் ஹேங்கிங் அஸ் ஷோ பிலோ. அவங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த வேஸ்ட்டு வாட்டர் பாட்டிலை வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள். என்னென்ன செஞ்சுருக்காங்க, பேர்ட் ஃபீடர் பறவைகளுக்கு உணவு ஊட்டுறதுக்காக செஞ்சுருக்காங்க. அடுத்து ஃப்ளவர் வாஷ் செஞ்சுருக்காங்களா, பென் ஹோல்டர் செஞ்சுருக்காங்களா, அடுத்து வால் ஹேங்கிங் செஞ்சுருக்காங்களா. இந்த மாதிரி நீங்களும் வேஸ்ட்டு பாட்டிலை வச்சு உங்களும் நீங்களும் செய்யணும், சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சயின்ஸில் ஃபஸ்ட் லெசனில் ப்ராஜெக்ட். ஓகேவா? நான் உங்களுக்கு பிக்சரு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு செஞ்சு அனுப்புங்க, சரிங்களா? உங்களோட ஓன் க்ரியேட்டிவ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. செகண்ட் ஒன் இஸ் ரீயூஸ். ரீயூஸ்னால் மறு பயன்பாடு. ரீயூஸ் மீன்ஸ் யூஸிங் எ திங் ரிப்பீட்டலி ஃபார் த சேம் ஆர் ஃபார் அனதர் பர்பஸஸ். ரீயூஸ்னால் மறு பயன்பாடு. ஒரு பொருளை
திரும்ப திரும்ப ஒரே தேவைக்காகவோ அல்லது வேறு தேவைக்காகவோ யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரீயூஸ்னு சொல்கிறோம். ரீயூஸ் மீன்ஸ் யூஸிங் எ திங் ரிப்பீட்டட்லி ஃபார் த சேம் ஆர் ஃபார் அனதர் பர்பஸஸ். பை ரீயூஸிங் வி த்ரோ அவே லெஸ் வேஸ்ட் அண்ட் டு நாட் டிஸ்போஸ் ஆஃப் இட் இன் எ டம்ப். டம்ப்னால் குவிக்கிறது, குப்பைகளை கொண்டு ஒரு இடத்துல கொண்டு குமிக்கிறது. அப்போ ரீயூஸ் பண்ணுறதுனால குப்பைகளை கொண்டு ஒரு இடத்துல குவிக்கிறோம்ல, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா தவிர்க்கப்படுது. ரீயூஸ் சேவ்ஸ் மணி எனர்ஜி அண்டு டைம். அப்போ ரீயூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மணி பணம் எனர்ஜி அண்டு டைம் வந்து சேவ் ஆகுது. ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு டு கேன் ரீயூஸ் மெட்டீரியல் அட் ஹோம். நம்மளோட வீட்டில் உள்ள அந்த மெட்டீரியல்ஸை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன், யூ கேன் ரீயூஸ் ஓல்டு கிளாத் அஸ் எ ரேங்க் டு க்ளீன் யுவர் ஹோம் ஆர் ஈவன் வாஷ் யுவர் சைக்கிள். நம்ம வீட்டில் உள்ள அந்த வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஹோம் என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் யுவர் சைக்கிள், உங்கள் சைக்கிளை கூட என்ன பண்ணலாம், நீங்கள் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், யூ கேன் ரீயூஸ் ஜாம் அண்ட் பிக்கிள் ஜார் டு ஸ்டோர் திங்ஸ். எல்லாருமே ஜாம் சாப்பிட்ருப்பீங்க, ப்ரெட்டு கூட ஜாம் சாப்பிட்ருப்பீங்க, பிக்கிள் ஊறுகாய் சாப்பிட்ருப்பீங்க. அந்த ஜார் பார்த்துருக்கீங்களா, பாட்டில் பார்த்துருக்கீங்களா, ஜாம் உள்ள பாட்டில், பிக்கிள்ஸ் உள்ள பாட்டில், அதுதான் என்ன ஜார்னு சொல்கிறோம். அந்த ஜாரை தூக்கி வீசாமல் அதில் நம்ம என்ன பண்ணலாம், வேறு பொருட்கள் என்ன பண்ணிக்கலாம், சேமித்து வைக்கலாம். தேர்ட் பாயிண்ட், யூ கேன் டொனேட் ஓல்டு கிளாத் தட் ஸ்டில் லுக் குட் டு புவர் அண்ட் நீடி சில்ட்ரன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஓல்டு கிளாத் இருக்கும், அது பார்த்திங்கன்னா குட் கண்டிஷன், நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, பெய்யாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவும் பழசாக இல்லாமல் மீடியமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிளாத்தை என்ன பண்ணலாம், புவர் சில்ட்ரனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டொனேட் பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட உள்ள அந்த ஓல்டு கிளாத் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கொடுத்து நம்ம உதவலாம். ஃபோர்த் பாயிண்ட், யூ கேன் ரீயூஸ் வேஸ்ட் அண்ட் மேக் சம்திங் நியூ. நம்மக்கிட்ட உள்ள அந்த வேஸ்ட்டை யூஸ் பண்ணி நியூவாக என்ன பண்ணலாம், இன்னொரு திங்ஸு உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ரீயூஸ் ஏ பிளாஸ்டிக் பாட்டில் அஸ் ஏ பென் ஸ்டாண்ட் ஆர் பேர்ட் ஃபீடு. நம்மக்கிட்ட உள்ள அந்த வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்களா, அது வேணாம் நம்ம தூக்கி வீசுவோம், ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பென் ஸ்டாண்டு செய்யலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ரீசைக்கிள். ரீசைக்கிள்னா என்ன, மறுசுழற்சி. ரீசைக்கிள் ஈஸ் டு டேக் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் திங்ஸ் யூ த்ரோ அவே அண்ட் மேக் நியூ ப்ராடக்ட் பை யூஸிங் தம். ரீசைக்கிள்னா நம்ம தூக்கி எறியக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து நியூவாக ஒரு பொருளை தயாரிக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரீசைக்கிள்னு சொல்கிறோம். ரீசைக்கிள்னா என்ன, டு டேக் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் திங்ஸ் யூ த்ரோ அவே அண்ட் மேக் நியூ ப்ராடக்ட் பை யூஸிங் தம். நம்ம தூக்கி எறியக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து நியூவாக என்ன பண்ணலாம், ஒரு பொருள் தயாரிக்கலாம், அதுதான் ரீசைக்கிள். இட் டேக்ஸ் எனர்ஜி அண்ட் டைம் பட் சேவ் த அமௌண்ட் ஆஃப் நியூ ரிசோர்ஸ். ரீசைக்கிள் பண்ணுறதுனால நம்மளோட டைமும் எனர்ஜியும் என்ன ஆகும்னா செலவாகும், பட் ஆனால் நியூ ரிசோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், மினரல்ஸ், வுட்டு, வி நீட் டு மேக் திங்ஸ், அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், நியூஆர் ப்ராடக்ட் தயாரிக்கலாம், ஆனால் அதில் நம்மளுக்கு அமௌண்ட் என்னாகும், சேவ் ஆகும். ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு சர்டைன் மெட்டீரியல்ஸ் ஆர் ரீசைக்கிளடு. எப்படி நம்ம மெட்டீரியல்ஸை ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் நோட் புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் ஆர் கெப்ட் செப்பரேட் அண்டு ஷோல்டு டு ஏ ஸ்க்ராப் டீலர். நமக்கு நம்ம வீட்டில் உள்ள பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு நியூஸ் பேப்பர் இருக்கும், நோட் புக்கு, மேகசின், அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம பேப்பர் கடையில் போடலாம். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் பிகம் மேட் இன் டு நியூ பேப்பர். அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, நியூவாக இன்னொரு பேப்பர் ரீசைக்கிள் பண்ணி இன்னொரு பேப்பர் உருவாக்குவாங்க. செகண்ட் பாயிண்ட், பெட் பாட்டில்ஸ் ஆர் ரீசைக்கிள்டு இன் டு பிளாஸ்டிக் த்ரெட்ஸ் அண்ட் தென் யூஸ்டு டு மேக் ஸ்போர்ட்ஸ் டீஷர்ட்.
பெட் பிஇடி பெட் அப்படின்னா பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட் ஓகேவா அது அந்த பிளாஸ்டிக்ஸ் இதோட நேமு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணி பிளாஸ்டிக் த்ரெட்டாக மாற்றுறாங்க நூலாக மாற்றுறாங்க அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க டு மேக் டிஷர்ட்டு தேர்ட் பாயிண்ட் ஓல்டு கிளாஸ் பாட்டில்ஸ் அண்ட் ப்ரோக்கன் கிளாஸ் பீஸ் ஆர் மெல்டட் டு மேக் நியூ கிளாஸ் ஓல்டு கிளாஸ் பாட்டில் இருக்குல்ல அது அடுத்து ப்ரோக்கன் கிளாஸ் உடஞ்சி போன அந்த கிளாஸ் பீஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் ஆக்குறாங்க மெல்ட் ஆக்கி மேக் நியூ கிளாஸு நியூ கிளாஸை உருவாக்குறாங்க ஃபோர்த் பாயிண்ட் ப்ரோக்கன் மெட்டல் ஐட்டம்ஸ் லைக் டிஃபன் பாக்ஸ் அண்டு பிளேட்ஸ் ஆர் மெல்டட் அண்டு மேட் இன்டு நியூ மெட்டல் ப்ராடக்ட் லைக் டாய்ஸ் அந்த உடஞ்சி போன மெட்டல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல எது அப்படின்னா டிஃபன் பாக்ஸு பிளேட்ஸு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் ஆக்குறாங்க உருக்கி மறுபடியும் மெட்டல் ப்ராடக்ட்டு தயாரிக்கிறாங்க என்ன ப்ராடக்டாக தயாரிக்கிறாங்க அப்படின்னா டாய்ஸ் டாய்ஸ்னால் என்ன பொம்மை தயாரிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரீசைக்கிள் புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ் கீழே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் லிஸ்ட் அவுட் ஃபோர் திங்ஸ் தட் யூ கேன் ரிடியூஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அட் ஹோம் ஆர் ஸ்கூல் நம்மளோட ஹோம் இல்லை ஸ்கூலில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் எதெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் ரீசைக்கிள் பண்ணலான்னு எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெடியூஸ்னால் குறைக்கிறது ரீயூஸ்னால் மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறது ரீசைக்கிள்னால் மறுசுழற்சி செய்கிறது ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பாருங்கள் எதது பேப்பர் பிளாஸ்டிக் பிளேட் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில் இது எல்லாத்தையுமே நம்ம ரிடியூஸ் பண்ணணும் ரீயூஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் ஜார் கிளாத் ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பேப்பர் மெட்டல் கிளாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி புரிஞ்சிச்சா இதை புக்கில் ரைட் பண்ணி எனக்கு அனுப்புங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் கன்சர்வ் அவர் என்விரான்மெண்ட் கன்சர்வ்னா என்ன பாதுகாக்கிறது சரிங்களா அவர் என்விரான்மெண்ட் நம்மளோட சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கலாம் ராகுல் வாட் இஸ் மீன் பை கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் மேடம் கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு ராகுல் கேட்குறாங்க டீச்சர் சொல்கிறாங்க கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் மீன்ஸ் டு ப்ரொடெக்ட் ஆல் திங்ஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர் கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா டு ப்ரொடெக்ட் ஆல் திங்ஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர் இயற்கையில் உள்ள அனைத்து பொருட்களையும் நம்ம என்ன பண்ணுறது பாதுகாக்கணும் அதுதான் என்னென்னு சொல்கிறோம் கன்சர்வ் அவர் என்விரான்மெண்ட் ஓகேவா இட் மீன்ஸ் தட் வி ஹாவ் டு யூஸ் அவர் எர்த் நேச்சுரல் ரிசோர்ஸ் லைக் வாட்டர் soil, minerals, wildlife and forest carefully. Natural resource அப்படின்னா இயற்கை வளங்கள் natural resource-னா என்ன இயற்கை வளங்கள் எதெல்லாம் water, soil, minerals, wildlife and forest இந்த natural resource எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் கன்சர்வ்னா பாதுகாக்கணும் விமல் how can I conserve the environment? எப்படி என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணுறது பாதுகாக்கிறது டீச்சர் சொல்கிறாங்க எவ்ரி ஒன் கேன் ஹெல்ப் டு கன்சர்வ் த என்விரான்மெண்ட் பை ஃபாலோயிங் குட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹேபிட்ஸ் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னா கழிவு மேலாண்மை வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டை என்ன பண்ணலாம் பாதுகாக்கலாம் எப்படின்னா எல்லா வேஸ்ட்டும் ஒன்றா ஒரே இடத்துல கொட்டாமல் பயோடிக்ரேடபிள் நான் பயோடிக்ரேடபிள் ரீசைக்கிளபிள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக என்ன பண்ணலாம் செப்பரேட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கலாம் வாட் இஸ் த ஃபஸ்ட் ஆர் இன் த த்ரீ ஆர்ஸ் த்ரீ ஆர்ஸில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க கனிமொழி சொல்கிறாங்க ரெடியூஸ் கரெக்டு வி ஷுட் ஃபஸ்ட்டு ட்ரை டு ரெடியூஸ் த வேஸ்ட் வி மேக் நம்ம பொருட்களை அந்த வேஸ்ட்டு பண்ணுறோம் தெரியுமா அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் குறைக்கணும் அது மூலமாக சுற்றுச்சூழல் என்ன பண்ணலாம்னா பாதுகாக்கலாம் தஸ் வி கேன் ஈஸிலி கன்சர்வ் த என்விரான்மெண்ட் வி கேன் ஆல்சோ செப்பரேட் அவர் வேஸ்ட் அட் ஹோம் டு கீப் அவர் பிளேஸ் லிட்டர்
ஃப்ரீ அண்டு க்ளீன். நம்ம சுற்றுச்சூழல் க்ளீனாகவும் குப்பைகள் இல்லாத இடமாக இருக்கிறதுக்கு நம்ம ஹோம்லேயும் வேஸ்ட் என்ன பண்ணலாம், தனித்தனியாக செப்பரேட் பண்ணலாம். பயோடிக்ரேடபிள் நான் பயோடிக்ரேடபிள் என்ன பண்ணலாம், தனித்தனியாக செப்பரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு செப்பரேஷன். வேஸ்ட் செப்பரேஷன் என்ன, கழிவுகளை பிரித்தல். வேஸ்ட் அட் ஹோம் ஷுட் பி செப்பரேட்டட் இன்டு பயோடிக்ரேடபிள், ரீசைக்கிளபிள் அண்டு நான் ரீசைக்கிளபிள் கேட்டகரிஸ். வேஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹோமில் த்ரீ டைப்பாக செப்பரேட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பயோடிக்ரேடபிள், பயோடிக்ரேடபிள்னால் மக்கும் குப்பை, ரீசைக்கிளபிள்னால் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய குப்பைகள், நான் ரீசைக்கிளபிள்னால் ரீசைக்கிள் பண்ண முடியாத குப்பைகளை என்ன பண்ணணும், தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும். பயோடிக்ரேடபிள் வேஸ்ட் சச்சஸ் லெஃப்ட் ஓவர் ஃபுட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட் கேன் பி ப்ரோக்கன் டவுன் நேச்சுரலி டு க்ரியேட் கம்போஸ்ட்டு. இப்போ பயோடிக்ரேடபிள் பார்த்திங்க அப்படின்னா கெட்டுப்போன ஃபுட்டு வெஜிடபிள் வேஸ்ட்லாம் என்ன ஆகும்னா ஈஸியாக மண்ணில் என்னாகும், மக்கி உரமாக மாறிடும். ரீசைக்கிளபிள் வேஸ்ட் சச்சஸ் பேப்பர், கிளாஸ் அண்ட் மெட்டல் கேன் பி மேட் இன்டு நியூ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். மறுசுழற்சி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எது எது அப்படின்னா காகித கழிவுகள், ப்ரோக்கன் கிளாஸ் கண்ணாடி, உடஞ்சி போன கண்ணாடி மற்றும் மெட்டல்ஸ், இதெல்லாம் என்ன ஆகும்னா என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம், பண்ணால் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் கிடைக்கும். நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் ஷுட் பி கெப்ட் செப்பரேட் அண்டு வில் பி சென்ட் டு அண்ட் ஓப்பன் டம்ப் ஆர் லேண்ட்ஃபில். மறுசுழற்சி செய்ய இயலாத அந்த கழிவுப் பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக எடுத்து அதை வந்து திறந்த வெளியிலோ அல்லது நிலத்து பகுதியிலே என்ன பண்ணணும், நிலத்துக்கடியிலேயே போட்டு புதைச்சிடணும். தீஸ் ஷுட் பி ரெடியூஸ்டு ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். முடிந்தவரை இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ண பார்க்கணும். நம்ம 70 பாருங்கள் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா, ஸ்டடி த இமேஜ் பிலோ அண்ட் ரைட் டவுன் 3 ஐட்டம்ஸ் யூ ஹாவ் அட் ஹோம் இன் ஈச் கேட்டகரி ஆஃப் வேஸ்ட். பயோடிக்ரேடபிள், ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ், நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பயோடிக்ரேடபிள் பாருங்கள், ஈஸியாக மண்ணில் மக்கக்கூடியது, ஃப்ரூட்ஸ் பீல், வெஜிடபிள்ஸு, கோகனட் ஷெல்லு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் என்ன ஈஸியாக மண்ணில் மக்கும். நெக்ஸ்ட்டு ரீசைக்கிளபிள் ஐட்டம் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேப்பர், கார்ட்போர்ட், பிளாஸ்டிக், மெட்டல், கிளாஸு. நெக்ஸ்ட்டு நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம் பாருங்கள், பிளாஸ்டிக் பேக் அண்டு ஃபுட் பேக்கேஜிங், சானிட்டரி அண்டு மெடிக்கல் வேஸ்ட், மல்டிலேயர் பிளாஸ்டிக்ஸ், சிஎஃப்எல் லைட்டு பல்பு யூஸ் பண்ணுறோம்ல அந்த பல்பு, பாலிஸ்டைரீன், மிக்சடு வேஸ்ட், இது எல்லாமே நான் ரீசைக்கிள், இது என்ன பண்ண முடியாது, ரீசைக்கிள் பண்ண முடியாத ஐட்டம்ஸ். பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஒரு சில பிளாஸ்டிக் என்ன பண்ண முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியும் சரிங்களா, ஒரு சிலதாக பண்ண முடியாது. இப்போ கீழே பயோடிக்ரேடபிள், ரீசைக்கிள், நான் ரீசைக்கிள் எதுன்னு எழுதுங்க. ஃபஸ்ட்டு பயோடிக்ரேடபிள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், சீட்ஸ், நட்ஸ். ரீசைக்கிள் பார்த்திங்கன்னா பேப்பர், பிளாஸ்டிக்ஸ், கிளாஸ், மெட்டல். நான் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் பேக், மெடிக்கல் வேஸ்ட், சிஎஃப்எல் லைட், பாலிஸ்டைரீன். இது எனக்கு புக்கில் ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.